அப்படியான அதுக்கு தான் அம்மா தேவை என்று வாங்கி வாங்கன்னு தத்துவம் கொடுத்துருக்கா வாத்திஜிலோ உண்மையுதான் லண்டன்ல இருக்கிற அண்டுக்கு என்ன சொல்ல கடமை படுறீங்க நன்றி என்ன அங்க பார்த்து சொல்லுங்க நன்றி என்ற அண்டாக்க பார்த்து சிரிப்பா இல்ல இந்த இடத்த எங்களை தர்மம் எடுக்கிற ஐயா அவரால் ஒரு பாட்டு வந்து படிக்க போறாராம் சரியா விரும்பி வந்துருக்கேன் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் சுக்கு நான் அம்மா நான் ஜேசிலி நீங்க இன்றைய தினம் மங்கனிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வளமை போல எங்களுடைய வீட்டுக்குள்ள தான் இன்று எடுத்து நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள அனுக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள சரி முத்தாத்துல சரி ஓகே பார்த்தீங்கன்னா இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து லண்டனில் இருக்கிற ஆண்டி ஃபேமிலி தான் என்னோட வந்து கதைச்சாங்க ரூபன் நான் முதலும் ஒரு பதிவு ஒன்றுருப்பேன் அவங்க அவங்கள் ஊடாகத்தான் செஞ்சது அந்த பதிவுமே அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க ரூபன் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையும் கொஞ்சம் மழை காலங்களும் வேறு தானே கண்டிப்பாக நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக ஒரு 15 பேர் மாதிரி நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் ஒரு கொஞ்சம் காசும் வந்து வழங்க சொன்னாங்க அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 891 வந்து முடியுது உண்மைக்குமே எங்கள் மனம் வந்தரும் நன்றிகளை கண்டிப்பாக சொல்லுவோம் என்ன அந்த லண்டனில் இருக்கிற ஃபேமிலிக்கு எங்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமாக கஷ்டப்பட்டவைக்கு இப்படி செய்யும் ஒருவன் என்று சொல்லி நல்ல ஊக்குவிப்பாக ஒவ்வொரு காரியங்களும் இந்த அங்கே தான் செய்யணும் என்சார்வாகவும் அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையில் ஒரு கொஞ்ச நேரம் மெனக்கட்டு கதைச்சாலும் ஆனால் நிறைய நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு வர்றாங்கன்னு அப்படி அந்த வகையில் சந்தோஷம் உண்மையாக அம்மு கூட சில நேரங்களில் கேட்குறது அந்த அண்டாடவை தாங்க நானும் கொஞ்சம் கதைக்கணும்ண்டு ஆனால் அப்படி இந்த முடியல கொடுத்தனாலக்கா ஆனால் அம்மாவோட தான் பாசம் கூட என்ன நினைக்கிறேன் இந்த அம்மாவோட கதைச்சா கட் பண்ணவே மாட்டேன் அப்படி ஒரு பாசம் என்னம்மா உண்மைக்கு அப்போ இந்த கருத்துக்களை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லைங்க இந்த சுக்கு அண்ணா அந்த லண்டனில் இருக்கிற அண்டிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இல்லை நன்றி கொடுக்க இப்படியான நேரங்களில் சாப்பாடு கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மழை காலங்களில் வேறு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படையணும் என்ன அப்போ அந்த வகையில் சாப்பாடும் கொஞ்சம் காசும் நாங்கள் நன்றா அப்போ காசு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருந்தா இல்லை ரூபன் சாப்பாடுன்னு சொன்னோம்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவினும் அவங்கள்ட தேவைக்கு எதுன்னு பயன்படுத்தி வினம் தானே நீங்கள் அப்போ நான் தர்ற மாதிரி காசையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மைக்குமே சந்தோஷம் உண்மைக்குமே நிறைய பேர் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யணும்ன்ட்டு எதிர்பார்ப்பீங்க அப்படி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் எங்களோட கண்டாக்ட் பண்ணினீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடிய மாதிரி இருப்போமே நம்ம சாப்பாட்டை விட மழை கால நேரம் ஒரு பொதியலாக தந்தாலும் நல்ல விஷயம் ஓ அது நல்ல சாப்பாடை அவைக்கு ஏற்ற மாதிரி அவை விரும்பி சாப்பிடுவேன் அப்படியே பார்த்தீங்கன்னா முதல் நாங்கள் அரேஞ்ச் பண்ணது வேறையாக இப்போ எடுத்தது வேறையாக நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் சாப்பாடுக்கு இது இல்லாமல் இருக்கிறபடியா நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் நீங்கள் போகிறோம் இந்த ஐயா எல்லாம் நோமலாக கொஞ்சம் கொஞ்சமே வந்து கொண்டு இருக்கேன் சரியா அப்படியே வேணுங்களா சரி அப்போ நீங்கள் என்ன செய்வோம் சுக்கு ஒரு சின்ன ஒரு உறவுகளுக்கு ஒரு சின்ன ஒரு வரி ஒன்று எழுத்துடுங்க பாட்டு ஏன் நான் குறிப்பாண்ட ஒரு நாள் பாடுற காட்டுறேன் உங்களுக்கு இதில் நான் பார்க்காமல் இருக்கு சரி ஒரு சினிமா பாட்டு ஒன்று படிச்சிருக்கேன் பாட மாட்டேன் இல்லை இல்லை வேணாம் வேணாம் சரி சுக்கு வந்து இந்த இடத்த ஒரு சரியான மாதிரி வைக்கப்படுறேன் சொன்னால் நிறைய நிறைய அம்மாக்கள் ஐயாக்கள்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ அவங்கள பார்த்தது சின்ன ஒரு மன வருத்தம் என்ன மன வருத்தம் அப்போ எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலா அம்மாவா வாங்க முடியுமா நீயும் அம்மாவா வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலா அம்மாவா வாங்க முடியுமா நீயும் அம்மாவா
அப்பா வாங்க முடியுமா? என்னையும் என்னையும் பெற்றவனே யாரடா, இன்று என்னதனே பெற்றவனே யாரடா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலா, அம்மாவா வாங்க முடியுமா? நீயும் அம்மாவா வாங்க முடியுமா? லாலா 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 லாலா. சந்தோஷம் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். உண்மைக்குமே தான் உடனே படிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உண்மையில் இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து டெய்லி என்று தான் சொல்லலாம் தர்மம் எடுக்கிறேன். கூடுதலாக வந்து நான் இந்த மார்க்கெட் வழியெல்லாம் போகிற நேரம்லாம் சரியாக மாதிரி கவலையாக இருக்கும். அப்போயே நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அடுத்த முறை நாங்கள் சாப்பாடுகள் பாதி கொடுக்க ஐயாக்கும் ஒரு ஐயா போல் கொஞ்சம் பேருக்கு நான் காசு கொடுக்கணும்னு உண்மைக்குமே ஆசைப்பட்டது. சரி, அதுக்கு இணங்க எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் மொபைல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவள் தான் நாங்கள் போகிற முடியும் அவங்க வரச்சு. சரி, இப்போ வாங்க அவங்களுக்கு போய் என்னென்ன மாதிரி எவ்வளோ எவ்வளோ காசு கொடுக்க போகிறோன்ற பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். சரியா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புல சரியில்லைன்றதையாக நாங்கள் சமைச்சு கொடுக்கல, அப்போ கடையில் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி நாங்கள். அப்போ என்ன சாப்பாடுன்ற மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். அப்போ நாங்கள் மறக்கிற சாப்பாடு தான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ என்னென்ன கறியெல்லாம் இருக்குன்ற அம்மாவை சொல்லுவாங்க. இது தனிச்சோறு பாசல் கட்டி இருக்கிறமே, இது குழம்பு உள்ள குழம்பு சாம்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா ரசம், அந்த ஐயா ரசம், இது பாகாசம், இது கருப்பு, இது கடலை துவையல் மாதிரி ஒன்று செய்திருக்கேன். இது கடலை கத்தரிக்காய் குழம்பு இருப்பீங்க. எல்லாருமே வந்துட்டாங்க, இப்படி லைன்ல பாருங்க, இப்படி நிக்காங்க, லைன்ல நிக்கிறாங்க. இப்ப சரிதானே? அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்னா அம்மா தான் முதல் முறையாக சாப்பாட எல்லாருக்குமே வழங்க போறாங்க. அப்ப நீங்க கொடுங்க. நோம்பலா ஐயாண்ட நிலைமையை கேட்பேன். சரிதானே ஐயா, சாப்பாடை கொண்டு போங்கோ. இந்தாங்க 5 ரூபா காசையும் பிடிங்கோ. அந்த இது வந்து தந்தது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு ஐண்டி ஃபேமிலியான் தந்து. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்படி இந்த காசுன்னு சாப்பாடு தந்ததுக்கு? எங்கள் கஷ்டம் கஷ்டம் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் அவங்களுக்கு தந்ததுக்கு? அவைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி. குட், நன்றி சொல்ல ஐயா கடமைப்பட்டுக்காரேண்ணே. ஐயா அப்போ என்ன வேலை செய்கிறீங்க? எதுவும் வேலை செய்கிறீங்களா? தருமம் இருக்குது தரும். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நான் சும்மா கேட்டேன்னா எதுவும் வேலை செய்கிறீங்கண்ணா அந்த மாதிரிக்கு, அதுக்கும் ஒரு வேலை தானேண்ணே. அப்போ தர்மம் எடுத்து தான் அவங்க வந்து அவங்கட சீவியத்தை வந்து கொண்டு செலுத்த. எவ்வளோ காலம் மாதிரி தர்மம் எடுக்கிறீங்க ஐயா? கிட்டலி ஒரு குறைஞ்ச ஒரு 2 வருஷம். அதுக்கு முதல் என்ன செஞ்ச நீங்கள்? ஒரு வேலையும் இல்லை. அப்போ சாப்பாடு கடையில் கடைக்கு காசு கடையில் வந்து சாப்பிட்றது காசு அதை தெரியணும். சரி, ஓகே, காணும் ஐயா. நன்றி ஐயா, கவனமாக போயிட்டு வாங்க. சரி அம்மா, வணக்கம். அம்மாவுக்கு என்ன கண் பார்வை குறைவா? அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நோன்மா கண் பார்வை தெரியா. இவங்களுமே வந்து தர்மம் எடுத்து கொண்டு தான் இருக்காங்க. என்ன அப்போ சாப்பாடு பகுதி கஷ்டம் சரியான கஷ்டம் மிக்கதும். ஆ, சாப்பாடு கஷ்டம், உடுப்புக்கு வழி இல்லை, சாப்பாடு அப்படி இப்படி. உலக போனால் மழை விட்டா தானே ஐயா? ஒரு கிலோ அரிசி வாங்க போனாலும் மழை விட்டா தானே? மழை விட்டா போய் ஒரு கிலோ அரிசி வேண்டுவீங்களோ? காசு கிடாக்கோ தர்மம் தானே. அப்போ இந்த காலம் என்ன சாப்பிட்டு நீங்கள்? புட்டு அவிச்ச நீங்கள். அப்போ இந்த சாப்பாடு என்னமே மதியம் கொண்டு சாப்பிடுங்க. என்ன மதியம் கொண்டு சாப்பிடுங்க? அப்போ லண்டனில் இருக்கிற அண்டுக்கு என்ன சொல்ல கடமை படுறீங்க? நன்றி. நன்றி என்ன அங்கே பார்த்து சொல்லுங்க. நன்றி என்ற அந்தாக்கா பார்த்து சிரிப்பா இல்லை? ரைட், அவாக்கு எதுவும் பாட்டு எதுவும் படிக்க போறீங்களே? சந்தோஷம் பாட்டு எதுவும் இல்லை. சரி, கவனம் போட்டு வாங்கோ. சரியோ? சரி, இந்தாங்கோ வந்ததுக்கு 1000 ரூபா காசு தந்துடாக்கு. சரியோ? சிலவழிக்க கூட அமைச்சதை வாங்கல ஓடும். இது லண்டனில் இருக்கிற அண்டு தான் தந்தவா. அவாவுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்கிறீங்க? அம்மாவுக்கு அவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சின்ன ஒரு மிஸ்டேக் நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு வந்து காது கொஞ்சம் கேட்குற குறைவு, கொஞ்சம் கேட்குற குறைவா? லண்டனில் இருக்கிற அண்டிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தந்ததுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி சொல்லுவோம். நன்றி வேறு ஒன்றும் சொல்லலையோ?
பாட்டு 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 ஒன்று படித்து விடுங்க. கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம், எங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டு பாட்டு ஒன்று படிங்க. ஏ சரி கவுனா போட்டு வாங்க. சிரிப்பு தான் ஒரு அம்மா தான் சேர்த்து விட போகிறேன். ஓ ஐயா ஓ வாங்க போட்டாங்க. சரி ஐயா ஓகே. அவாக லண்டன்ல இருக்கிற அண்டிக்கு என்ன சொல்றீங்க? நன்றி நன்றி இல்லை சரியா. பெத்தில கூட கொஞ்சம் போடுங்க. பாதாம் வாங்க, நீங்கள் வாங்க. ஆ ஒரு வாங்க வாங்க. ஆ இல்லையா நீங்கள் அம்மா சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் மகனும் தான் அதே முடியும் ஒரு மாற்றுத்திறனாளி. என்ன பார்த்தா அவங்க சொல்லுவாங்க அது சரியில் தான் இல்லாத இங்கே வைக்கிற லண்டனில் இருக்கிற அண்டி தானமாக தந்தது சாப்பாடும் இந்த காசும். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல கடமைப்படுறீங்க? நாங்கள் முல்லைனா இது சொன்னேன் வெள்ளமாக இருக்கடா தம்பி, சாப்பாடு அங்கே கடை அங்கே ஒரு இடத்த எடுக்கிறது. சாவுக்கு என்ன செய்வேன்னா கடவுளுங்களை பூசிப்பேறேன்னு சொன்னேன் ஆண்டவர். அப்போ அதே நிலையில் இப்படி ஒரு நிலை சாப்பாடு போசிக்கப்படும் என்று நான் வெறும் சீக்கிரம் உங்களுக்கு தருவேன் நீங்கள் எதிர்பார்க்கல? எதிர்பார்த்தேன். எப்படி கிடைக்கும் எதிர்பார்க்கல? கிடைச்சது முதல் அந்த அன்றைக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதமாக இருந்தால் தான் இன்னும் இத்தனை பேருக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் முந்தியும் ஒரு சௌரனை சந்தித்து எனக்கு வாழ்வாரத்திட்டத்தின் மிஷின் வாங்குறதுக்கு உதவி செய்தவர். அதை எடுத்து நான் தைப்பேன் தையல் பழக்குவேன். ஆனால் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி தகப்பனும் இல்லை. அந்த நிலையில் நான் வாழ்ந்தோன்னு முதலில் தந்த அன்றைக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ அம்மா. கவனமாக போயிட்டு வாங்க பாய். மற்றது எனக்கு நடக்க போயிடலாமல் இருக்கு. நடக்க இதெல்லாம் கிடக்கு நான் புரோகம் கூட கதைக்கிறேன். என்ன கால் ரெண்டு முறை போயிடுமா? இறங்க மாட்டேன் சாப்பாடு வர ஒன்று இப்போ என்ன இறங்க மாட்டேன். சரி சொல்லிட்டு வா. ஆ பாய் பாய் போயிட்டு வாங்க. என்ன பார்த்தா சொன்ன மாதிரி இறங்க கூட கலட்டு. சரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சாப்பாடை வடியாக கொண்டே சாப்பிடுவோம் சரிச்சோ. காசை மிச்சத்தை பேங்கில் போடுவோம் சரிச்சோ. நன்றி நன்றியா. சரி போங்க. சரி அந்த லண்டனில் இருக்கிற அண்டிக்கு என்ன சொல்கிறீங்க? நன்றி ஓகேம்மா ஓகே. இதெல்லாம் காசணும். இது பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஐயாண்ட வாழ்க்கை முறையை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன வேலை செய்றீங்க? ரெண்டு நானும் பேச வேலையோ இப்போ வேலை போகிற அப்போதான் நாங்கள் வச்சுட்டா. உண்மைக்குமே போகணும் அண்டைக்கு பார்த்துனா உண்மையில் இவங்கண்ட வயசு மட்டும் நாங்கள் அப்படி வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லுவேன். அவ்வளோ தூரத்துலேருந்து பிறகு கட்டி சைக்கிளில் கொண்டு நினைக்க சரியான மாதிரிக்கு கஷ்டம். அப்படி உடனே நான் நினச்சேன்னா இவங்களுக்கும் சாப்பாடும் கொஞ்சம் காசு இருந்தாலும் கொடுக்கணுன்ற மாதிரிக்கு நான் பிறகு ஐயா வந்து சந்திக்கிறேன் உங்களை சரியா. அப்போ நான் ஆ சரி சரி அது பரவாயில்ல. என்ன செய்யுது நீங்கள் சொல்லுங்க. லண்டனில் இருக்கிற அண்டிக்கு என்ன சொல்கிறீங்க? நன்றி ஓகே தேங்க்யூ வாங்க. ம் நீங்கள் லண்டனுக்கு அண்டிக்கு என்ன சொல்கிறீங்க? இவ்வேளையில் இப்படி கொடுக்குறது எல்லாருக்கும் இப்படி ஒரு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது கிடைக்கிற வைக்க கொடுக்குறதுக்கு நன்றி சார். நன்றி நன்றி ஓகே வாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க லண்டனுக்கு அண்டிக்கு? நன்றி சார். இந்த நேரங்கள் இந்த மழை காலங்களில் இப்படியான ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதே பெரிய விஷயமே. ஓகே தம்பி வாரேன் சரி இருந்தாங்க ஐயா. சரி ஓகே பார்த்துருப்பீங்க. நாங்கள் நல்ல மாதிரி எல்லாமே சாப்பாடு எல்லாம் வந்து கொடுத்துட்டோம். உண்மைக்கே 15 பேருக்கிட்ட தான் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் இல்லை 13 பேர் தான் வந்தது. 13 பேர் தான் வந்தது, 2 பேர் வந்து வர இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே சரியான மாதிரிக்கு காலமேலேருந்து கொஞ்சம் மழை. அப்போ அதனால தான் வரே இல்லை. அப்போ 13 பேர் இரவு வளமையாக மழை தானே. அப்போ பகல் கொஞ்சம் மழை குறைவு. ஆனால் அப்படி இருந்தாலும் 13 பேரும் நல்ல மாதிரி வந்து சேர்ந்துட்டேன் வேணேன். அப்போ அந்த வகையில் நாங்கள் சாப்பாடுலேருந்து காசுலேருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். உண்மையில் மிகப்பெரிய நன்றி அண்ட் ஆ ஃபேமிலிக்கு.
அந்த வகையில் உண்மைக்குமே அண்டா ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. இப்படி நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது உண்மையில் எல்லாருக்குமே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு. என்னம்மா அதே சந்தோஷம் அதைக்காக வந்ததுன்னு சொன்னால், இந்த நாளையில் சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கிற வேளையில் சாப்பாடையும் கொடுத்து ஒரு 1000 ரூபா காசை கொடுக்க ஒரு சிலர் சொல்லியிருந்தேன். இந்த காசை கொண்டு சில பேர் ரஜி சாப்பாடு சாப்பிட்ருவினேன். ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஒரு 2 கிலோ மாவோ 2 கிலோ அரிசியோ நாங்கள் வாங்கி வச்சால் இந்த மழை பொழுதில் ஒரு 2-3 நாள் பொழுது நாங்கள் தாக்காட்டுவோம் என்று சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படியான இதுக்கு தான் அம்மா தேவை என்று 1000 ரூபாய்க்கு தத்துவம் கொடுத்துருக்கா. 10 கிலோ உண்மையும் தானே, மாவுலாம் அரிசி வேணாம் சீனி வேணும். 2 கிலோ வாங்கலாம் ஐயா. அப்போ 2 கிலோ வேணலாம்னா ஒரு 2-3 நாளை காணும். அது அதைக்கு குறைஞ்ச அளவு ஒன்றுமே இல்லாத கஷ்டம். உண்மைக்கு சந்தோஷமே இருக்கு. உண்மையில கஷ்டப்பட்ட கல்யாணம் பண்ணணும். அந்த வகையில நல்ல தெரியுமோ கஷ்டப்பட்ட காதஜா கல்யாணத்துல வந்துட்டேன். இல்லை உண்மையிலே அம்மா இல்லை. நான் இப்போ நார்மலாக பார்க்க போனால் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் சின்ன வயசுல கஷ்டப்பட்டபடி அம்மாவுக்கு தெரியுது கஷ்டமாட்டா என்னண்டு. அதுக்காண்டி நாங்கள் இப்போ பெருமளவுக்கு இல்லை ஏதோ ஒரு வகையில சும்மா நோம்பலாக இருக்கிறோம். இப்போ நான் சொல்ல இப்போ நீங்கள் எடுத்து சொல்ல வந்துட்டீங்க. நான் இப்போ சொல்கிறேன், சண்டையெல்லாம் முடிக்க போது கூட இந்த வீடியோ சண்டை இல்லை இல்லை உண்மையாக சொல்கிறேன். கஷ்டப்பட்ட பிள்ளையை நான் கட்டுவேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எந்த விதத்துலேயும் தடை செய்ய மாட்டேன். எந்த பிள்ளைக்கும் அவரவர் விருப்பத்தோடு கஷ்டப்பட்டாலும் மன சந்தோஷத்தோடு ஒட்டு போகிற பிள்ளையாக இருந்தால் சந்தோஷமாக வரவேற்று நான் பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்பேன். அவரவர் வாழ்க்கையில் 1000 அர்த்தங்கள் என்ன அதென்று சொல்வதம்மா. மஞ்சி அவள் பேரழகி சொல்ல முடியலையம்மா. என்னென்று சொல்வேன், அவள் மஞ்சள் நிறுத்தவில்லை நான் என்னென்று சொல்வேன். சரிதானே. அப்ப உண்மைக்குமே ஒரு வகையில சந்தோஷம் இதைத்தான் நான் சொல். சந்தோஷத்தை மனுஷன் வாழ்றதே வந்து இந்த பூமியில சந்தோஷம். அது கண்டிப்பாக அந்த சந்தோஷம் இல்லைன்னா வாழ்கிறது வேஸ்ட்டுன்னா நான் சொல்லுவேன். சரிதானே. உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற நேரமாக பார்த்து எங்கள் ஊரில் கொஞ்சம் பான் பண்டில் கொஞ்சம் தெரிகிறது ஆட்டோவில். அது வந்து அந்த அந்த டைம் நான் இப்போ எடுக்கிறனோ அது பின்னால் வந்து நிற்குமாப்பா. இந்த மழை தானே வேலைக்கு வந்துட்டேன். எங்கோ அப்புறம் அப்போ அப்போ ஏன் சரி. அப்போ உண்மைக்குமே நாங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லாருமே எங்கள் உறவுகளும் சந்தோஷமாக இருக்கணுமென்ற வந்து கண்டிப்பாக நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கொள்கிறோம். சரியா? அப்போ இதோட வந்து எங்களோட வீடியோ வந்து முடிக்கிறோம். இதோட கருத்துக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.